வழக்கறிஞர் திரு தமிழ்மணி ஆகியோர் இணைகின்றனர் விருந்தினர்களுக்கு வணக்கம் திரு ஸ்ரீதர் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் போட்டியிட விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு உங்க கட்சியினுடைய தலைவர் ட்வீட் பண்ணியிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் நேர்மையாக நடைபெறும் என்பதற்கான அறிகுறியே தென்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நேர்மையா நடைபெறாது அப்படிங்கிற முடிவுக்கு எப்படி வந்தீங்க நீங்க இந்த தேர்தலோட முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நடக்குமா நடக்காதா நடத்தலாமா வேண்டாமா இவ்வளோ பிரச்சனைகள் நடத்தியில் உச்ச நீதிமன்றமும் நடத்துங்க அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் இது நடக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆளுங்கட்சியில் வந்து அவங்க வந்து நடத்தலாம் போது அது நடத்தக்கூடிய அமைப்பு வந்து எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை ஒரு ஆயிரத்தெட்டு காரணங்களை சொல்லிக்கொண்டு மக்களை குழப்பிக்கொண்டு இருக்கும் நேரத்தில் ஒரு தேர்தலை சந்தித்த தமிழ்நாட்டில் அந்த வேட்பாளர் அதாவது வாக்காளருடைய பெயர்கள் சரியாக இல்லை என்று சொல்வதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கா ரெண்டாவது தேர்தல் நேர்மையாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பணத்தை கொடுத்து அந்த தேர்தலில் நடக்காத அதாவது எந்த போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார்கள் அதற்கு வந்து ஒரு பணம் ஒரு காரணம் இரண்டாவது மிரட்டல் உள்ளூர் உள்ள தலைமையில் உள்ள அந்த கிராமத்தில் உள்ள தலைவர்கள் வந்து மிரட்டுவது ஜாதி இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கட்சியின் தலையீடு இருக்குது இந்த ஆளுங்கட்சியின் தலையீடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நேர்மையா நடக்குமா என்பதை பார்த்தால் கண்டிப்பா நடக்காது ஏன்னா எந்த ஒரு எந்த ஒரு பரபரப்பான இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்லியும் பாத்தீங்கன்னா எந்த வரைக்கும் வந்து எலெக்ஷன் கமிஷன் நேர்மையா நடக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பப்ளிக்கை வந்து இன்வைட் பண்ணி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எந்த மீடியாலே வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணல அவங்க இந்த வந்து இது வந்து ஒரு ஏதோ வந்து திருட்டு கல்யாணம் நடப்பது போல வந்து இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு பரபரப்பும் பரபரப்பு இல்லை என்ன பண்றது நாங்க இப்ப இது வந்து பாருங்க இந்த திருட்டு கல்யாணம்ன்ற பொழுது எப்படி எவ்வளவு அதாவது கமுக்கமாக இவர்கள் பேசி பிடிக்கிறார்கள் இதை வெளியே இது இது வந்து எங்களுக்கு அனுபவம் தான் மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் இது முதல் அனுபவம் நாங்க உள்ள போய் பார்க்கும்போதுதான் நீங்க இதுல நாங்க வந்து போட்டி போடுறோம் தான் போட்டி போடும்போது எங்களுடைய வேட்பாளர்களை மிரட்டுகிறார்கள்

அவர்கள் நிற்கும் பொழுது அவர்கள் செய்த செயல்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேர்தல் ஒரு ஒரு விஷயம் நடக்கும் இதெல்லாம் அந்த அந்த உள்ளூரை சேர்ந்த ஹீரோக்கள் தான் ஜெயிக்க முடியும் அந்த உள்ளூர் ஹீரோக்கள் யார் என்றால் இன்றைய தலைமுறைக்கு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கும் இளைஞர்கள் தான் அப்போ அந்த இளைஞரை நிற்கும் பொழுது அவர்களை மிரட்டுவர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களோ அந்த தெருவில் உள்ளவர்களோ அல்லது அந்த ஊரை சேர்ந்தவர்களோ அந்த ஊர் பெருமக்கள் இந்த பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லி கொண்டு இருப்பார்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதவியும் இல்லாமல் இவர்கள் செய்யும் நாட்டாமை தான் அந்த அவர்களை மிரட்டுவது ஹீரோக்கள் ஏன் ஹீரோக்கள் ஏன் பயப்பட போறாங்க கண்டிப்பாக பயப்பட மாட்டான்னு நிற்கிறார்கள் அப்புறம் ஏன் திருப்பி வந்து இது நல்லா நடக்கும் இல்ல இல்ல பாருங்க இப்ப எல்லா இடத்துலயும் வந்து எலக்ட்ரானிக் சொன்ன இவர்கள் இவரு இந்த இடத்துக்கு மட்டும் தேர்தலை வந்து பேப்பர் நடத்துகிறார்கள் ஏன் உங்க இப்பதான் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் வாக்கு வரமாட்டது ஏன் இப்ப பேப்பர் எடுத்துட்டு வரீங்க எதற்கு நாங்கள் பேப்பர் வேணுன்றதோ அது கொடுக்க மாட்டீங்க எதுக்கு எலக்ட்ரானிக் வேணுமோ அதுக்கு கொடுக்க மாட்டீங்க அப்போ என்ன அது ரெண்டு விதமான ஸ்டாண்ட்ஸ் எடுக்குது எலெக்ஷனுக்கு வந்து மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க அவர்கள் வந்து கேட்க உரிமையை கொடுக்கும் பொழுது இங்கே ஒரு மெத்தட் எடுக்கிறீங்க பார்லிமெண்ட் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு ஒரு மெத்தட் எடுக்கிறீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க இது தலையாட்டி கொண்டு தான் வர வேண்டும் எல்லாருமே அப்படி தானே சார் போன உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் போட்டியிடலை இப்போ போட்டிடுறீங்க உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றணும் சார் அதாவது வந்து போன உள்ளாட்சி தேர்தல் போட்டியிடாதது வந்து ஒரு ஒரு வியூகம் தான்